This video is sponsored by Vasant & Co. So, Galatta ku like, share and subscribe. Marakama and the bell icon click panniduga. Check the mic and make sure it sound right, boys. வணக்கம். நான் உங்கள் வசன். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, புது புது அர்த்தங்கள் பார்வதி இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ. தேங்க் யூ வசன். புது புது அர்த்தங்கள்ல இருந்து புது புது ஷோஸ் எல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர் குயின் ஜி தமிழ்ல வந்து வரப்போகுது. ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க அந்த ஷோக்காக? ஸோ எஸ், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதே இல்லை. அதுவும் தொடர்ந்து ஒரு காம்படிஷனாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னா அது வந்து இப்போ வரப்போகிற அந்த சூப்பர் குவீனில் தான். ஸோ வெரி எக்ஸைட்டட். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நான் நிறைய கற்றுப்பேன் மட்டும் தெரியும். ஆங்கராக நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருப்போம், நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகும்போது எந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது லைட்டாக? இல்லை, ஆங்கராக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும்ல, அது நம்ம ஷோ, நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்.
அவங்களுக்கு. ஆனால் இந்த கண்டெஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவங்க என்ன சொல்ல போகிறாங்கிறது தெரியாது. நம்மளுக்கே வந்து இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் இதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, சரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் இறங்கிட்டேன். பார்க்கலாம் எப்படி வரப்போதுன்னு தெரியல. ஸோ நம்ம லைஃப் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த கேமரா முன்னாடி, இந்த லைட்ஸ் முன்னாடியே வந்து போயிடுச்சு. நீங்கள் எப்போது யோசிச்சிங்களா, சரி நம்ம மற்றவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் ஒரு நாள் அப்படின்னு? இது வரைக்கும் அப்படி யோசிச்சது இல்லை. ஆனால் நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் நினச்சி பார்த்ததே இல்லை என்னோட லைஃப் வந்து கேமரா முன்னாடி இருக்கும் அப்படின்னு. நான் மீடியா பேக்ரவுண்டில் இருக்கிற பொண்ணு நான். ஸோ ஆனால் இப்போ என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா டெய்லி கேமரா முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு. ஓகே, அப்படி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு இதில் போய் எந்த ஒரு ப்ரொஃபஷனலில் சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பிஸ்னஸ் தான் ஆரம்பிச்சிருப்பேன். எனக்கு பிடிச்ச ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன் தான் நினைக்கிறேன். இப்போது வந்து இந்த சூப்பர் குவீன்காக நீங்கள் என்ன சூஸ் பண்ணிப்பீங்க? ஏன்னா சூப்பர் குவீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேவாக வந்து நீங்கள் ஒரு சேல்ஸ் மேனாக இருக்கணும், சேல்ஸ் கேலாக இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க? எனக்கு காஸ்டியூம்ஸ் வந்து எனக்கே நானே டிசைன் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவதுனா டிசைன் பண்ணுறது இல்லை இன்டீரியர் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஹோம் டெக்கார்னா அது டக்குன்னு நான் இறங்கி இறங்கி இன்டீரியர் டிசைனிங் பண்ணுவேன். இல்லை அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும். அதில் எப்படி அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுங்க, அதில் நான் வந்து என்னென்னு சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். யாரோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஐயோ இது மட்டும் வந்துடக்கூடாது, ஒரு ஒன் டேவாக நம்ம இவங்கள மாதிரி இருக்கணும்? ரொம்ப கஷ்டம் அப்படின்னா மார்க்கெட்டிங் சேல்ஸு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை ஏதாவது ஏதாவது முக்கியமான பொருளை கொடுத்து நீங்கள் இது விற்க வித்து தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி முடியும்? ஆக்சுவலி நல்ல பொருளே வந்து நம்ம மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க, எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ மார்க்கெட்டிங் சேல்ஸ் தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் ஃபைனலாக புது புது அர்த்தங்கள் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் எனக்கு சேல்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளோதான் வசந்த், நான் தேடி வந்து உங்களுக்கு கலாட்டால பிடிச்சிருவேன். கண்டிப்பாக சேல்ஸ் தான் உங்களுக்கு வரும்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன ஒரு நல்ல மனசு, திரும்ப உங்களை மீட் பண்ணல இல்லைங்க, அதுக்காக சொன்னேன். உடனே மாத்திட்டாரு. இப்போ புது புது அர்த்தங்கள், ஸோ உங்களோட தேவக்குட்டியை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி? ஸோ புது புது அர்த்தங்கள் தேவயானி மேம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சீரியல், நல்ல கேஸ்ட்டு க்ரூவாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டீம்னு சொல்லலாம். அண்ட் என்னோட கேரக்டர் செம்மையான கேரக்டர், ரொம்ப போல்டானா, அதாவது இந்த காலத்து பொண்ணுங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஐ எம் வெரி ஹாப்பிலி லிவிங் இந்த கேரக்டர், ரொம்ப பிடிச்சி நான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறேன். அண்ட் என்னோட தேவு தேவயானி மேம் அப்படின்னு உடனே ரொம்ப ரொம்ப பயந்தேங்க நான், ரொம்ப பயந்தேன். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ பயந்தேனோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டெய்லி அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி செட்டில் என்னை பார்த்துப்பாங்க. பவி நீ சாப்பிட்டியா, பவி நீ கிளம்பிட்டியா, வீட்டுக்கு போயிட்டியா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அண்ட் யார் எனக்கு யார் குக் பண்ணி தருவாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எனக்கு குக் பண்ணி நீயும் சாப்பிடுன்னு அவங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில், எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது நான் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்ததில்ல, தேவயானி மேம் மாதிரி ஒரு பெரிய ஹீரோயின் எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்கன்னா, அவங்க குக் பண்ணி அவங்க கையால் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்க வந்து உண்மையாகவே ஒரு ரிலேட்டட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் வந்து அத்தையாக எனக்கு ப்ளே பண்ணுறாங்க, பட் ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அக்கா ஃபீல் தான் வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாண்டுங்க எங்களுக்குள்ள, அது அதுதான் அந்த சீரியலில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக வாழ்த்துக்கள் என்னோட சார்பாக சூப்பர் குவீன் ஷோஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் வசந்த். This video is sponsored by Vasanth & Co.